இனிமேல் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்வில் உண்டு. ஐயா, குரு பகவான் கடந்து வரக்கூடிய பாதைகள் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் வந்து அவர் அமரார். கன்னி வீட்டில் அமரார். உச்சம் பெறக்கூடிய இடங்க அது கன்னி. புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய இடத்துல கேது பகவான் அமரார். இது வரைக்கும் நோய் நொடியோடு இருந்து வந்த ரிஷபராசிகார், ரோகிணி நட்சத்திரக்காரகர் அனைவருமே முதல்ல நோயிலிருந்து ரிலீஃபல், வருமானங்கள் தேடி வரும். இது பெஸ்ட். வேலை இழப்பு இதெல்லாம் மொத்தமே மனசெல்லாம் மாறிடுங்க. எதனா ஒரு வெளியே போயிட்டு நம்ம வேலை சார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அலவரிசைகள் கிடைக்கும். இந்த ஒளியெலாம் கிடைக்கும் சாமி, கண்டிப்பாக உண்டு. மெயினாக குழந்தை பேர் சாமி, மெயின் குழந்தை பேர் தான் சாமி. இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த ரிஷபராசிகாரர்களுக்கு குழந்தை பேர் ஆண் மகவு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திரக்கார். ஏன் இதை மட்டும் ஆடித்தனமாக சொல்கிறீங்கன்னா, ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 30/10/2023 அன்று நடைபெறும் மகா ராகு கேது பயிற்சி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான துல்லியமான பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனதருமை ரோகிணி நட்சத்திர நேயர்களே, ஐயா ரிஷப ராசியில் வீட்டிற்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி 30/10/2023 அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்குது சாமி. முதல்ல மனுஷன் இந்த விரயத்திலேருந்து வெளியே வரணும். மகா விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டு பேர் வீட்டிருந்தாங்க சாமி. அஸ்த நட்சத்திர சொல்லக்கூடாது, ரோகிணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே இந்த ரோகிணி ஆகட்டும், அஸ்தம் ஆகட்டும், மற்றும் திருவோணம் ஆகட்டும், மூன்றும் ஏக நட்சத்திரம்னாங்க. இந்த மூணு நட்சத்திரத்துக்குரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு என்று சொல்லக்கூடிய தன்மை தான் உருவாக போகுது. ஏன்னா அந்த சந்திரன் அமைப்பு உடையவர்கள் ரிஷபராசியில் வீட்டிற்கும் ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள் உடைய ரிஷபராசிகார் மொத்தமே ரோகிணி நட்சத்திரக்காரர்களாகட்டும் மிகவும் சிறப்பென்றே சொல்லலாம். ஐயா ஃபுல்லாக விரயம் சாமி. இது வரைக்கும் நாம் விரயத்தை தவிர வேறு எதுவுமே ஃபைல் பண்ணல. வேலை இழப்பும் ரொம்ப அநியாயம், ரொம்ப நம்மளுக்கு என்னங்க ஒரு ஆண்டு காலமாக நாம் எல்லா வேலையுமே இழந்துட்டு நிற்கிறோம், ஆனால் விரயம் மட்டுமே நடந்து கொண்டே இருக்கு. அந்த ரிலீஃபல் முதல்ல கொடுக்குறார் சாமி. ஒரு மனுஷனுக்கு முதல்ல விரயத்திலேருந்து வெளிவர்றதுக்கான முதல் ப்ளஸ்ஸை கொடுக்குறார். சுகபோகத்தை அனைத்தும் தரக்கூடிய தன்மையை முதல்ல கொடுக்குறார் சாமி. யாருன்னா ராகு பகவானும் கேது பகவானும். அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க, ஏற்கனவே வீட்டிருந்தாங்க பாரு, 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல வீட்டிருந்தாங்க. நோய் கடன் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் மொத்தமே விரயம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல வீட்டிருந்து ராகு பகவான் ப்ளஸ் குரு பகவான் வேறு. ஏன்னா சனி பகவானையும் எடுத்துக்கணும். ஒரு ராகு கேது பயிற்சி மட்டும் ஒன்று மட்டுமே சொல்லக்கூடாது. ஒரு நட்சத்திர பலாபலங்கள் சொல்கிறேன்னா ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டுருக்கோன்னா, அந்த துல்லியமான பலாபலனை மூன்று கிரகங்கள் பெரிய கிரகங்களை வைத்து சொல்லுமோ. ஐயா உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் விரயத்தில் இருக்கார், மற்றபடி சுப விரயம் தான் வரும். அது ஒன்றும் கெடுதலான விஷயங்கள்லாம் தரமாட்டார். ஏன்னா பிள்ளை வழியாக பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கான ஒரு செலவுகள் நாம் செஞ்சுருப்போம். முதல்ல செலவீனங்கள் இனிமேல் குறையும் சாமி. முதல்ல பசங்களுக்காக கல்யாணம் பண்ணியிருப்போம், பிள்ளைகளுக்காக படிப்பு செலவுக்காக நாம் ஏற்படுத்தியிருப்போம், சீட்டுக்கு நம்ம வெளியூர் போயிட்டுமே படிக்க வைக்கணுமே, அந்த செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான செலவுகள் இனிமேல் குறைக்கப்படும். லாபம் தரக்கூடிய, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் என்று சொல்கிறோம் பாருங்க, வாழ்வில் ப்ளஸ்ஸும் கிடைக்கும் மைனஸும் கிடைக்கும். இனிமேல் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்வில் உண்டு. ஐயா குரு பகவான் கடந்து வரக்கூடிய பாதைகள் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் வந்து அவர் அமரார். கன்னி வீட்டில் அமரார். உச்சம் பெறக்கூடிய இடங்க அது கன்னி. புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய இடத்துல கேது பகவான் அமரார். இது வரைக்கும் நோய் நொடியோடு இருந்து வந்த ரிஷபராசிகார், ரோகிணி நட்சத்திரக்காரகர் அனைவருமே முதல்ல நோயிலிருந்து ரிலீஃபல், மனிதன் மன அழுத்தத்திலிருந்து முதல்ல ரிலீஃப் ஆயிடுறான். ஐயா வேலை இழப்பு என்று சொல்லக்கூடிய தன்மை இனிமேல் கிடையாது சாமி. வெளியூர் சென்று வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியம், வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம், வெளியூர் சென்று நம்ம சுப காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியம் இனி கிட்டும். முதல்ல நாம் இது தாங்க சாமி கிடைக்கும். இனிமேல் வேலை இல்லை, முதல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சாமி.
வெளியாட்கள் மூலமாக நம்மளுக்கு ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃபாரினில் இருக்கிறவங்க கூட ரிஷபராசி ஆகட்டும், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆகட்டும், அங்கேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஷிஃப்டிங் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக நம்ம ஊருக்கு போயிட்டேன்னு ஒன்று வரல சாமி, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் பெற்றவங்கள பார்க்க முடியல. அதுதாங்க குலதெய்வ அருள் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிடணும், அடுத்தது ராகுபகவான் வரக்கூடிய லாபத்தையும் சொல்லணும். முதல்ல இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளாத இருந்த அனைவருமே, ரிஷபராசியில் வீட்டிற்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் இனி குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல அதை காட்டும். இல்லைனா நம்ம பங்காளிங்கெல்லாம் நம்மளுக்கு யாரும் விட்டுட்டு காமிக்கலை, இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த அருள் கிடைக்கல, ஐயா யார் கொடுத்தாலும் குலதெய்வம் கொடுத்தால்தான் நம்மளுக்கு வந்து வந்து சேர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஐயா ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னா கூட 10 பேர் கொடுக்கறது நம்ம வீட்டில் வந்து சேராது, குலதெய்வம் கொடுத்தால் அது இன்றியமையாதாக இருக்கும். மெயினாக குழந்தை பேர் சாமி, மெயின் குழந்தை பேர் தான் சாமி. இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த ரிஷபராசிகர்களுக்கு குழந்தை பேர் ஆண் மகவு கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர். ஏன் இதை மட்டும் ஆடித்தனமாக சொல்கிறீங்கன்னா, சந்திரனோட நட்சத்திரம் என்பதாலேயும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சாரம் வாங்கும் பொழுது அவர் வாங்கக்கூடிய சாரம் புதனோட சாரத்தை வாங்குறாரு, அடுத்து வரக்கூடிய ராசியோட நம்மளுக்கு தன்மை எதுனா புதனோட வீடு மிதுனத்தில், அப்போ அவர் புதன் என்பது நம்மளுக்கு 2ஆம் இடம், லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம், நம்மளுக்கு அஸ்தான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சாரம் வாங்குவார். ஏன் இதை மூணுது சொன்ன தெரியுமா உங்களுக்கு டிவைடட், முதல்ல அவர் வாங்கக்கூடிய சாரம் ஒரு 6 மாதம் கழித்து வரப்போகிறார் சாரம், ஏற்கனவே 2 சாதம் செவ்வாயோட சாரத்தை வாங்கிட்டு சித்திரை நட்சத்திரத்தை கேது பகவான் வாங்க போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து அஸ்தம் என்று சொல்லக்கூடிய சாரத்தை வாங்கும்போது நம்மளுக்கு இன்றி அமையாத ஒரு குழந்தை பேர் என்று சொல்கிறப்ப, இது வரைக்கும் இல்லைங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிடுச்சுங்க குழந்தை பேரே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கையா, இறைவன் அருள் கிடைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும், இதாங்க உண்மை. நவ கிரகங்களை வைத்து தான் எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தெய்வங்கள், வணங்கினாலும் சரி நவகிரகத்தை வணங்கினாலும் ஒன்று தான். கேது பகவான் அவ்வளோ சிறப்பு தன்மை உடையவர், அவ்வளோ சிறப்புங்க. ஒரு மனிதன் ஆன்மீகம் முதல்ல தேடல், இது வரைக்கும் நான் ஆன்மீகத்திலே இல்லை, ஆன்மீக பற்றல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ சுகபோகத்துக்காக சம்பாரிச்சிட்ருக்கேன், குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்துட்டுருக்குன்னா இனி ஆன்மீகத்தன்மை அவர்கிட்ட இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமே அப்படி தாங்க வருமே. ஒரு மனுஷனுக்கு ஆன்மீக தொடர்பு எப்படி சொல்கிறதுன்னா, முறையாக இது வரைக்கும் நாம் போகல, ஏதோ சாமி கும்பிட்றோம் போனோம் வரோம், ஆனால் இனிமேல் முறைப்படி எல்லாத்தையும் ஆகம விதி என்று சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஆகம விதிப்படியே நீங்கள் செயல்படுவீர்கள். கோயில் இது வரைக்கும் நாம் திருப்பணிக்காக நான் எந்த வேலையும் செய்யலை சாமினா, கண்டிப்பாக திருப்பணிக்காக இந்த உத்தியோகங்களை நம்ம நாமளே எடுத்து செய்வோம். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நாம் எந்த ஒரு திருப்பணியும் நம்ம இது வரைக்கும் செய்யலை, ஒரு கைங்கரையும் நம்மளுக்கு செய்யாமல் இருக்கிறோம். அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் இறைவன் அருள் கிட்டக்கூடிய பாக்கியம், அதாவது அவங்க கையால் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு அன்பளிப்பு அல்லது ஒரு செயல்பாடு, அங்கே இருக்கிறவர்கள் பில்டிங்குக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகளை ஏதாவது ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது, அதன் மூலிமா நம்மளுக்கு அந்த அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியம், அவங்க கையால் ஒரு பெரிய நல்லுறவு தரக்கூடிய பாக்கியம், அவங்களால் மானம் மரியாதையில் அவங்களுக்கு ஏற்படுத்தி செஞ்சு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் கிட்டக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் தான் உள்ளது. ரொம்ப நாள் இல்லைங்க, 30/10/2023 அன்றே நம்மளுக்கு ஒளி கொடுத்துட்றாருங்க. அதான் சொன்னேன்னே, ஆண் மகவு பிறக்கின்ற பாக்கியம் இப்பொழுது கிட்டும் என்று சொன்னோம். தயவுசெய்து நம்ம மேற்கொள்ளுங்க இந்த, ஏன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ரிஷபராசிகாருக்கு விரயம் விரயம் என்றே தான் நாம் சொல்லியிருந்தோம், இனி கண்ணுக்கு தெரியாமல் விரயத்தெல்லாம் குறைச்சிட்டு லாபம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த மைனஸு கூட நம்மளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ்ஸை கொடுப்பார். முதல்ல தொழிலுங்க, இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு முதல்ல குலதெய்வத்தை பற்றி சொல்லிட்டோம், அடுத்தது தொழில். ஒரு மனுஷனுக்கு வருமானம் தரக்கூடிய முதல்ல வேலை செஞ்சால் தான் வருமானம் வரும், அந்த வேலை இழப்பு இழந்த அனைவருக்குமே ரிஷபராசிகாருக்கு இனிமேல் புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அவ்வளோ இன்றி அமையதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார் எல்லாருமே இனிமேல் ஒரு பிசினஸோடு தான் இருப்பாங்க, யாருன்னா இருக்கட்டும் ஐயா, இது வரைக்கும் மன அழுத்தத்தோடு வீட்டிருந்த அனைவருமே முதல்ல மன அழுத்தம் விலகும், தெய்வ நம்பிக்கை முதல்ல வெளியே வரும். அவங்ககிட்ட முதல்ல வெளிப்படுத்துங்க, முதல்ல ஏங்க தன்னம்பிக்கையோடு வாழலாங்கன்னு 10 பேருக்கு இவர் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களே ரிஷபராசியில் இருக்க ரோகிணி நட்சத்திரக்காரர் தான். அவ்வளோ சார்
கண்ணன் அவதரித்த நட்சத்திரங்க அது அவ்வளோ சிறப்புங்க அந்த நட்சத்திரத்துக்கே உரியதுங்க எதையும் தாங்கக்கூடிய வலிமை உடையது ஏற்கனவே இருக்கணும் ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன் நான் இது டைட்டில் கொடுத்துருக்கேன் அவ்வளோ சிறப்பான நட்சத்திரம் என்றால் ரோகிணி அதாவது கவர்ச்சி என்றான் இவங்களை தாங்க சொல்லணும் அந்த கவர்ச்சியோடு சேர்ந்து இனிமேல் அவங்களுடைய செயல்பாடே வேறு மாதிரி இருக்கும் ஐயா எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது சாமி கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு பணம் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் ஐயா அவர் ஒரு தகுதிக்கேற்றார் போல தான் நாங்கள் இன்றைக்கே கோடீஸ்வரன் அவர்லாம் ஆகும்ல அதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் சாமி இது வரைக்கும் மீடியாவுக்கு போகாதவங்க பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்யாதவங்க அனைவரும் மீடியாவுக்கு வருவாங்க மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து ஏங்க இது வரைக்கும் நாம் பொது வேலையே செய்யலைங்க ஒரு அறம் என்று சொல்லக்கூடியதும் பொது வேலை தான் இறை வழிபாடும் பொது வேலை தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த வேலையை நாம் எடுத்து செய்ய போகிறோம் மக்கள் பணிக்காக இறைவன் வேறல்ல மக்கள் வேறல்ல எல்லாருமே ரெண்டு பேருமே ஒன்று தான் மக்கள் தான் இறைவனே அந்த மக்களுக்காக அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு இவங்களுக்கு தேடி வர சார் கண்டிப்பாக டெஃபினெட்லி தேடி வரும் நீங்களே பார்க்க தான் போகிறீங்க இந்த 1.5 வருஷ காலத்தில் அவங்களுக்கு அந்த அரசியல் சமன்பாடு இவங்களே சம்மந்தா கூட கூப்பிட்டு மீட்டிங்கில் கூப்பிட்டு ஐயா நீங்கள் பேசுங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அந்த எளிமையாக பேசக்கூடிய தன்மை இறைவன் கொடுத்துருக்கான் அச்சமே இவங்ககிட்ட இருக்காதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரெலாம் அவ்வளோ சாதாரண விஷயமான ஆளே கிடையாது அந்த குணநலம் தாழ்ந்தவை எல்லாருமே பக்கா ஆகணாலும் பக்கா தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை என்ன சற்று இந்த ஓராண்டு காலமாக ஒரு 1.5 வருஷ காலமாக சுப விரையும் என்று சொல்லக்கூடிய தன்மையில் ரொம்ப போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க கையில் போட்டது கையில் காணும் பையில் போட்டேன் கையில் கையில் காணலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது பழமொழி ஒன்று கையில் வந்திருக்கும் ரூபா அதில் பையில் போடுறதுக்கு முன்னே காலி ஆகிடுமா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தவங்க இனிமேல் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு வருமானங்கள் தேடி வரும் இது பஸ்ட்டு வேலை இழப்பு இதெல்லாம் மொத்தமே மனசெல்லாம் மாறிடுங்க எதனா ஒரு வெளியே போயிட்டு நம்ம வேலை சார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அலவரிசைகள் கிடைக்கும் இந்த ஒளியெலாம் கிடைக்கும் சாமி கண்டிப்பாக உண்டு வெளியாட்கள் மூலியமாகவும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இனி கிட்டப்போகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஐயா நீங்கள் தைரியமாக நீங்கள் செய்யலாம் ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லாஸ் என்பது கிடையாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயந்தான் ஏன்னா குருவோட பார்வை நம்ம ஜென்மத்துக்கு வரும்போது 5, 7, 9 இடத்துல பதியும் போது உன்னம் இருக்கக்கூடிய இடத்த விருத்தி தான் பண்ணுவார் அவர் அதை சார்ந்து தான் நான் சொல்கிறது முக்காவாசி நான் ஏன்னா அந்த நட்சத்திர காலங்கள் வரும்பொழுது உங்களுக்கு குரு பகவான் உங்கள் நட்சத்திரத்தையும் கடப்பார் இந்த 1.5 வருஷ காலத்திலையும் உங்களை ஜென்மத்திலையும் அவர் கடக்கும் பொழுது நல்ல விதமான பாக்கியங்கள் கிட்டக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு ஐயா கொடுத்துக்கினே இருப்பாங்க சாமி இனிமேல் ப்ளஸ்ன்னு தான் இனிமேல் ப்ளஸ் தான் மைனஸ்லாம் கிடையாதுங்க தூக்கி போடுற விஷயந்தான் இனிமேல் ஐயா ஒரு மன அழுத்தம் முதல்ல குறைஞ்சிரும் நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க முதல்ல விலகி வருவாங்க ஐயா உறவினர் இருந்த வந்த பிணக்குகள் சொல்கிறோம் பாருங்க பிரச்சனைகள் இது வரைக்கும் நம்ம எங்கள் சித்தப்பா கிட்டே பேசலை எங்கள் சித்திக்கிட்ட பேசலை இவங்க எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்காங்க நம்மளுக்கு கூட பிறந்தவங்க கூட தொடர்பு இல்லாமல் இருக்காங்க இனி அந்த பிணக்குகள் தீர்ந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு நன்றி ஒரு வார்த்தை சொல்லி என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் செய்தது தவறு தான் அப்படின்னு சின்ன ஒரு படி இறங்கு என் பையன் என்கிட்ட பேசாமல் இருக்காம்பா ஒரு மன்னிப்பு கேட்டுந்தானே நான் கூட இறங்கி பேசியிருப்பேன் என்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதும்பா நான் இறங்கி வந்துடுவோம் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஐயா இனிமேல் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது நம்மளுக்கு ஐயா தொழில் வளம் மேங்கும் பார்ட்னர்ஷிப்காரங்க நிறைய கடைக்கு போகிறாங்க முதல்ல தாங்க முக்கியம் இது வரைக்கும் நம்மளுக்கு யாருன்னே தெரியாதுங்க அவங்களாம் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் நல்ல வருமானம் தரக்கூடிய பார்ட்னர்ஷிப்காரங்க அமைக்க போகிறாங்க ஐயா நீங்கள் இது வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சிங்க யாரும் உங்களுக்கு பலாபலம் செய்யலை யாரும் தேடி உங்களுக்கு மாலை மரியாதை இப்போ அனுசரிக்கலை ஆனால் இனி வரும் காலங்கள் உங்களை கௌரிக்க காலையும் வரது கௌரிக்க போகிறாங்க அவங்க கண்டிப்பாக கௌரவிப்பாங்க மேடை கண்டிப்பாக மேடை அலங்காரம் கண்டிப்பாக ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களை கூப்பிட்டு ஒரு வழிபாடு பண்ணுற அளவுக்கு நம்மளை நடத்துவாங்க அறம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேலோங்கும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அறம் என்பது ரொம்ப நம்ம தெய்வ வழிபாடு மட்டும் இல்லை மக்கள் தொடர்பும் அறம் சார்ந்த விஷயந்தான் உண்மைத்தன்மையை உணரக்கூடிய காலமும் வந்து கொண்டிருக்கிறது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது பணவரவு அதிகமாக தரக்கூடிய பாக்கியங்கள் வந்து கொண்டிருக்கு ஐயா திருமணம் செய்யலை மெயினான மேட்ரு இதை தான் சொல்லணும் நான் எனக்கு திருமணமே ஆவலை சாமி எனக்கு நாகதோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க இனி திருமணம் என்பது அவங்கள் வாழ்வில் முதல்ல நடக்கிறதே திருமணம் தான் சாமி
அந்த காலம் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவ யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் உண்மையாக சொல்லுவேன், ஏழு கிரகங்கள் கொடுக்காத தன்மையை இந்த ரெண்டு கிரகங்கள் கொடுத்து விட்டு செல்லும். நவகிரகத்தில் ரொம்ப வலிமை இறைவன் அருள் பாலிச்சிருக்கார். அந்தளவுக்கு கொடுக்க வேண்டிய தெய்வம் வந்து கொண்டே இருக்கிறது ஐயா உங்களுக்கு. ஐயா 11 பாவகம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல, காதல் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும், மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், பித்திருக்குள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சுவாமி. ஐயா நாம் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய பெரியோர்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும் சாமி, மற்றபடிலாம் எந்த ஒரு தொந்தரவுங்களும் உங்களுக்கு வாழ்வில் வராது. நோய் நொடிகள் விலகும், மனம் அமைதி பெறும். மேலான மேற்று மனம் அமைதி பெற்றாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடந்த வண்ணம் காணப்படும். ஐயா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட, வள்ளி தேவையானை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயதா, முருகப்பெருமானை சண்முகநாதரை வழிபட வழிபட அவர்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடந்த வண்ணமே காணப்படும். நன்றி, வணக்கம்.